ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். ரெண்டு நாளாக வீடியோ போடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போக வேண்டிய இதாகிட்டு. ஸோ ரெண்டு நாளுமே இன்றைக்குமே கோயில் தான் போனேன். ஸோ இன்றைக்கும் வீடியோ போட முடியாதுன்னு நினச்சேன், பட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். சரி ஓகே, நான் ரொம்ப நாளாக ஒன்று பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி எண்டிங் அப்படின்றவங்க, ஸோ கோவாவுக்கு போனவங்க ஆல்ரெடி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கோவாவில் நீங்கள் எந்த பீச்சுக்கு போனாலும் கண்டிப்பாக லட்கா லட்கி, ஸோ மசாஜ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஊராக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எங்கே வேணால் இருக்கட்டும், அதாவது சென்னை, பெங்களூர், எங்கிட்ட போனாலும் மசாஜ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தாய்லாண்ட் மசாஜ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் லீகலாகவே எடுத்து போட்டுருப்பாங்க. பட் இந்த மசாஜ் சென்டர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பா இல்லை பியூட்டி சொல்லுன்னு போட்டுட்டு. ஸோ இவங்க பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம், அதாவது ப்ராஸ்டிட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய விதமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் SRK மதன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கினாலும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் கிட்டத்தட்ட மானிட்டைசேஷன் ஆக இன்னும் ஒரு 200 வாட்ச் ஹவர்ஸ் தான் வேணும். ஸோ சீக்கிரமாகவே மானிட்டைசேஷன் ஆகிடும். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்கில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் விஷயம், நம்ம வந்து ஓகே, நம்ம இந்த லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து கரெக்டாகவும் பண்ணுவோம், தப்பாகவும் பண்ணுவோம். ஸோ எது தப்பு எது கரெக்ட் நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நமக்கு புரியவும் புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கவனிக்கல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் அது தப்பு இல்லைன்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட காசை தூக்கி எதிரையோ ஒன்றில் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒன்று, ஆல்ரெடி நம்ம பேசின வீடியோ பார்த்திங்கன்னா, லொக்கான்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தோம். ஸோ நம்மளோட சேனலே நிறைய வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஏமாந்து போகிறாங்க, பட் இது உண்மை. அதில் எது பார்த்திங்கன்னா, காசு கொடுத்துட்டு உங்களை இங்கே வர சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலே ஒரு சென்டர், ஸ்பா சென்டர் அது ஒன்று இருக்குன்னா, எல்லா இதையும் நான் சொல்ல வரல, சில குறிப்பிட்ட இதுகள் வந்து இது தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அது வந்து, இது ஆக்சுவலி 1 இயருக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சென்னையிலலாம் நிறைய ஒரு இதாக கேஸ்லாம் எடுத்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னமும் அது நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் எதாச்சான விஷயம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பா சென்டரோ ஏதோ ஒன்று, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிட்டு காசு கொடுத்துட்டு. ஸோ அதுலேயுமே 3 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் போய் காசு கொடுக்குறீங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க 2500 பே பண்ணுங்கள். ஸோ பே பண்ணக்கப்புறம் அவங்க வந்து, நீங்கள் அங்கே போகும்போது ஸ்பா சென்டர் வெறும் மசாஜ் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. பட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே போனோன்னா சர்வீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மசாஜ்னு கேட்க மாட்டாங்க, சர்வீஸ் யார் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அங்கே ஒரு 3 பெண்கள் 4 பெண்கள் இருக்காங்கன்னா, உங்களுக்கு இதில் யார் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, மசாஜ் எப்போ போல் நடக்கும். ஸோ அங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் கேட்குற சர்வீஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஈஸியாகவே அங்கே நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேட்டுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நடக்குது. ஸோ இது வந்து நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் இன்னொரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்பா சென்டர் எங்கேயாவது இருக்கும், நீங்கள் அவங்கள மீட் பண்ண போகிற இடம் எங்கேயாவது இருக்கும். ஸோ உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுக்கு வெறும் 1500 தான். ஸோ இவள் நீங்கள் பே பண்ணால் போதும், நம்ம என்ன நினைப்போம், ஸோ நார்மலாக நம்ம வெளியே போய் கொடுக்குறோம் அப்படின்னா 2500 ஆகுது, இதில் கொடுத்தா நமக்கு வந்து 1500 தானே, கம்மியாக தானே இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு போகலாமேனு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டால், அவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போனதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் ஒரு பெண் இருக்கலாம், இல்லை ஒரு ஆண் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு என்ன ப்ரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இத்தனை ஃபோட்டோஸ் நமக்கு வருது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும். ஸோ 5000 இருக்கலாம், 10000 இருக்கலாம். ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, எங்ககிட்ட ஹீரோயின்ஸும் இருக்காங்க, ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் சென்னையில் ஆள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி உங்கள் ஆசையை கிளப்பி, ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கி அப்படி ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ மூணாவது பக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே கிடையாதுங்க. ஸோ அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, நார்மலாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும். ஸோ ஃபோன் மூலமாகவே, ஸோ அப்படி ஒரு இடமே இருக்காது, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க இவ்வளோ பே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன தான் நிறைய பேர் வந்து உடம்புலிக்காக மசாஜ் அப்படின்னு போனாலுமே, இந்த ஹாப்பி எண்டிங் அப்படின்ற வேர்டு ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் பேசும்போது சொல்லியிருப்பேன், கோவாவில் எல்லாருக்கும் தெரியணும். ஏன் கோவாவில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, கோவா நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீச் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க மசாஜ், அதாவது 1500 மசாஜ், 1000 ருபீஸ் மசாஜ், லட்கா லட்கின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணும்போது, நிறைய கடையை கிராஸ் பண்ணும்போது, நான் என் காலேஜ் டைமில் போயிட்டுருக்கோம் கேட்டிருக்காங்க. பட் அப்போது அதோட விவரம் நமக்கு வந்து தெரியல. ஸோ நான் காலேஜ் முடிச்சு ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு வந்து தெரில,
அதாவது காலேஜ் படித்து முடிச்சு, அதாவது நான் காலேஜ் டூர் போகும்போது 6 வருஷம் ஆச்சு. ஸோ அப்போ நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டுருந்தேன். ஸோ 6 வருஷம்லாம் முடிச்சாவில் காலேஜ் முடிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, அப்போ போயிட்டுருக்கும்போது அவங்களாம் கேட்டாங்க, அப்போ நமக்கு அது விவரம் தெரியல, அது மசாஜ் தானே அப்படின்ட்டு. பட் இவ்வளோ தூரம் அது வந்து இம்பாக்ட் ஆகி இப்போ சென்னையில் கேஸ்லாம் நிறைய பாசன்ட் வந்து இது பண்ணி பார்த்து பிடிக்கும்போது, ஓகே இதில் இவ்வளோ தூரம் இருந்திருக்கா அப்படின்றது இப்போ நமக்கு புரியுது. மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே போய் மசாஜ் பண்ணுறவங்க இருக்காங்க, அந்த ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ மசாஜ் பண்ணுற போதே தப்புன்னு சொல்ல வரல. ஸோ நிறைய பேர் அவங்க உடம்பு வலிக்காக நிறைய காசு இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கலாம் போதான் செய்வாங்க. ஸோ நிறைய நம்ம யூடியூப்லேயும் நிறைய விட பார்க்கலாம், தாய்லாண்ட் மசாஜ்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வேறு. பட் இந்த ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறது, அதாவது இப்போ நான் சொல்லிட்டுருந்தா ஸ்பாசன்ற இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஏதாவது, அதாவது என்னோடய சேனலை நான் அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யாரெல்லாம் எந்த ஏஜ் கேட்டகரி பார்க்காங்கன்ட்டு, கிட்டத்தட்ட 18 to 35 வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ இதில் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பையன்தான், உங்கள் பயணம் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். யாருமே யாரையும் கண்டுக்கிறதுல, எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றதை கவனிக்கிறதுல. ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்களும் போய் கெட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள மணியும் அங்கே போய் இழந்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போயிட்டு, ஸோ நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்டர் நம்மளே குறைக்கிறது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு மேரேஜ் ஆகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டப்படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரிஜினலாகவும் இருக்குது, நம்மளை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, மொத்தமாக நம்மளோட காசு ஆட்டை போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்குது. இது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் மறைச்சி தான் நடக்குது. ஸோ ஓப்பனாக நடக்குன்னு கேட்டிங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது, லீகலாக பண்ணுறாங்களா இல்லீகலாக பண்ணுறாங்களா ஒன்றும் தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து தடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி அவங்கள தடுக்க முடியலனாலும் நம்ம வீட்டு நம்ம ஃப்ரெண்டோ நம்ம கூட உள்ளவங்க, ஸோ இவங்க அந்த மாதிரி போக போகிறாங்க அப்படின்னா நம்ம தடுக்கிறது நம்மளோட இது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு கெட்டு போனாலும் நாளைக்கு அந்த பேர் நமக்கும் தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போய் நம்மளோட காசையோ நம்மளோட ஸ்பெம் கவுண்டையோ குறைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இருங்க ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு உங்களோட காசையும் ஏமாந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சுருங்க ஓகேங்களா. பாய்.